தமிழ்நாட்டில் இளைஞர்களும் சிறுவர்களும் போதை கலாச்சாரத்திற்கு அடிமையாகி உள்ளதாகவும் காவல்துறையினரின் கைகள் கட்டப்பட்டு உள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ள அண்ணாமலை காவல்துறையினர் லத்தியை பூ போட்டு பூஜை செய்யவா வைத்துள்ளார்கள் என ஆவேசம் தெரிவித்துள்ளார். எதற்காக குற்றங்கள் ஒரு பக்கம் ஆரம்பிக்குதுனாங்கன்னா அந்த பசங்களை வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீங்க. ட்ரக் கல்ச்சர் ரொம்ப ப்ரிவலண்டா இருக்கு. ட்ரக் யூசேஜ் வந்து காலேஜ் மக்கள் குழந்தைகிட்ட ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த ட்ரக் எடுக்க ஆரம்பிச்சோன்னே தைரியம் எங்கேயோ இருந்து வருது, பயம் போயிடுது, யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்யலான்னு ஒரு தைரியம். அதனுடைய வெளிப்பாடு ரோட்டில் ஒரு நம்முடைய சகோதரி நடந்துட்டு போகிறாருன்னா ஒரு பையன் போய் சுடிதாரை பிடிச்சி இழுக்கிறான். இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு புதுசு. கட்டுக்கோப்பாக இருந்த தமிழகத்தில் இந்த மதுவும் காஞ்சாவும் வந்து மொத்தமாக நம்முடைய இளைஞர்களை சீரழித்து கொண்டிருக்கிறது. அதற்கு மேலே காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டிருக்காங்க. முதல்ல காவல்துறை லாட்டி வச்சு ரோட்டில் ரெண்டு அடி அடிப்பாங்க. இன்றைக்கி காவல்துறை கையை கட்டி போட்டிருக்கோம். ஆனால் காவல்துறைக்கு பை நேச்சர் சில பவர்ஸ் கொடுத்து தான் ஆகணும். காவல்துறை கையில் லாட்டி என்ன பூஜை பண்ணுறக்கு அதை வச்சுக்கிட்டு லாட்டி வச்சுக்கிட்டு அவங்க அந்த பூஜை பண்ணிக்கிட்டு அது மேலே என்ன பூ போட்டு பூஜை பண்ணுறக்காக வச்சுருக்காங்க. தவறு செய்யும் பொழுது அந்த லாட்டி என்பதுக்கு ஒரு 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 இது இருக்குது, மகத்துவம் இருக்குது. அதை காவல்துறை செய்ய வேண்டும். காவல்துறை இத்தனை காலமாக செய்து கொண்டிருந்தார்கள். திடீர்னு வந்து நடவடிக்கை எடுத்தாங்கன்னா காவல்துறையை சஸ்பெண்ட் பண்ணுறது, இடம் மாற்றம் மாற்றுறது, லோக்கல் கட்சிக்காரங்க போய் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு பஞ்சாயத்து பண்ணுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்.